நெல்லை மாவட்டத்தில் ஹெவன் சிட்டியில் 6ஆம் ஆண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பொங்கல் விழாவை முன்னிட்டு கோலப்போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாக்குழுவினர் மிக சிறப்பாக பொங்கல் விழாவினை சிறப்பாக நடத்தினர். தலைவர் பத்மநாபன் அவர்கள், செயலாளர் உலகநாதன், பொருளாளர் ராமசாமி மற்றும் விழாக்குழுவினர் இந்த விழாவினை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். என் நேம் வந்து லக்ஷ்மி. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இந்த கோலம் போடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கலைன்னே சொல்லலாம். இது வந்து பாரம்பரியமாக நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இங்கே மட்டுமே இல்லை, நார்த் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து நிறைய ஸ்டேட்டில் வந்து கோலம் போடுறது வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சைடு வந்து புள்ளி வச்சு கோலம் போடுறது, கம்பி கோலம் போடுறது, ரங்கோலி போடுறது, டிசைன் டிசைனாக இப்போம்லாம் ஒவ்வொரு தீம் வச்சே கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி டைப்பில் இது வந்து ரங்கோலி கோலம். வேறு என்ன, எனக்கு கோலம் போட அப்படிங்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கே அவ்வளோ கோலம் போட வராது. எங்கள் அப்பா தான் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. நான் எங்கள் அப்பா கிட்டே இருந்து எங்கள் அம்மா கிட்டே இருந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்படி படித்தது தான் கோலம் போடுறதுங்கிறது. இது வந்து ஓகே, நம்ம பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு கோலம் போட தெரியாமல் இருக்கவே செய்யாது. அது எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த நாட்டிலேருந்து வந்திருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டால் வந்து எல்லா பிள்ளைங்களும் கோலம் போட தான் செய்வாங்க. அப்படி தான் நாங்களும் கோலம் போட ஆரம்பித்தோம். இப்போவும் நல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஹாய், வணக்கம் மயூர் டிவி நேயர்களுக்கு. நாங்கள் ஜான் ஹெவன் சிட்டிலேருந்து பேசுகிறோம். இது இந்த பகுதி எங்கே அப்படின்னா, எங்களுக்கு வந்து இப்போ அதாவது திருநெல்வேலியிலேருந்து அம்பைப்பூர் ரோட்டில், மேலப்பள்ளி அம்பைப்பூர் ரோட்டில் வந்து கருங்குளம் பக்கத்தில் இந்த ஏரியா இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 வருஷமாக இந்த பொங்கல் விழாவை சமத்துவமாக எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இது வருஷம் எங்களுக்கு ஒரு கோலப்போட்டி நடக்கும். இந்த கோலப்போட்டியில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த இடம் வாங்குகிற நம்பிக்கையோடு இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. இந்த ஹெவன் சிட்டியில் இது 6ஆவது வருஷம் இப்போ சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். இந்த சமத்துவ பொங்கலில் முதல் நாள் ராத்திரி கோலப்போட்டி நடத்துவாங்க. இந்த கோலப்போட்டி மிகவும் கோலாகலமாக நடக்கும். அதுக்கு ப்ரைஸும் உண்டு, ஆறுதல் ப்ரைஸு, ஃபஸ்ட் ப்ரைஸு இப்படி தருவாங்க. இந்த கோலப்போட்டியில் கோலம் போடுறதுக்கு நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட 6ஆவது சமத்துவ பொங்கல். வருஷம் நாங்கள் இதை கொண்டாடிட்டுருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து எங்களுக்கு வந்து இந்த கோலப்போட்டி. நைட்டு பார்த்திங்கன்னா விடிய விடிய உட்காந்து கோலம் போட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது. அதை நாங்கள் திரும்பி மெமரைஸ் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ப்ரைஸ் வாங்குகிறோங்கிறது அடுத்த விஷயம், ப்ரைஸ் வாங்கட்டாலுமே எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. எங்களுக்குள்ளே ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து நாங்கள் இதில் தான் தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னா எங்களுக்கு இந்த கோலப்போட்டியை சொல்லலாம். எல்லா அதுல ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, போடுறோம் போடலை, நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. எங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க, அதை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்போம். அதுதான் எங்களுக்கு மெயினானது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். வருஷம் அதை வந்து இந்த ஹெவன் சிட்டி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம் சார், என் பேர் வந்து அன்சாரி. நாங்கள் வந்து மேலப்பாளையம் ஹெவன் சிட்டி, ஜான் பில்ட்வெல் ஹெவன் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே ஒரு 6 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ இந்த 6 வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து சமத்துவ பொங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் வந்து 6 வருஷமாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ எல்லா மதத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் மதம் ஜாதி எதையுமே நாங்கள் பார்க்குறதில்ல. ஸோ எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக இங்கே உட்காந்து சமத்துவ பொங்கல் எல்லாமே நாங்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இது வந்து வெற்றிகரமாக எங்களுக்கு ஸோ போயிட்டுருக்கு. இது வந்து நல்லபடியாக சாமிஞ்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எல்லாருக்கும் எங்களுடைய எல்லோரும் நல்லபடியாக கலந்துக்கோங்க, கலந்து நாங்கள் இது பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பு போட்டி. வணக்கம். நாங்கள் மேலக்கருங்குள ஹெவன் சிட்டியிலேருந்து பேசுகிறோம். கடந்த 6 வருஷ காலமாக பொங்கல் விழா நாங்கள் ரொம்ப சிறப்பாக இந்த ஏரியாவில் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இங்கே உள்ள எல்லாருமே நாங்கள் பங்கு பெறுறோம். இது எங்களுக்கு நல்ல எங்களோட கலையை வளர்த்துக்கிறதுக்கு நல்ல உதவியாகவும் இருக்குது. இது நாங்கள் வருஷம் இதில் நாங்கள் பங்கேற்கிறோம். நாங்களும் ஒரு பெருமைப்படுறோம். இது நல்லபடியாக எல்லபடியாக நடக்கிறதுக்கு நாங்கள் இறைவனையும் நாங்கள் பிரார்த்திச்சுக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் எங்களது சார்பாகவும், எங்கள் ஹெவன் சிட்டி மக்கள் சார்பாகவும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜான் ஹெவன் சிட்டியில் 6ஆவது ஆண்டு விழாவாக இந்த பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகவும் அருமையாக இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தாங்க. இப்பொழுது 6ஆவது ஆண்டு விழாவாக இதை சிறப்பித்துக் கொள்கிறாங்க. அதற்கு மிக்க நன்றி. பொங்கல் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்.
இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களோட ஹெவன் சிட்டியில் வந்து எப்பயுமே பொங்கல் அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நடத்துவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோலப்போட்டி அதெல்லாம் நடத்துவாங்க. அது மாதிரி எங்கள் ஹெவன் சிட்டியில் எல்லா பெண்களுமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வருஷம் வருஷம் அவங்களோட இதை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னோட பெயர் கோமதி. இது என்னோட அம்மா பூமாரி அம்மாள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹெவன் சிட்டியில் இது 6வது ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வருஷ வருஷம் அந்த கோல போட்டிங்கிறது நடத்துவாங்க. நம்ம வருஷ வருஷம் அந்த கோல போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டது உண்டு. விழா நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆண்டுதோறும் ஹெவன் சிட்டி குடியிருப்பு நலச்சங்கம் சார்பாக பொங்கல் விழா நடைபெறும். இந்த ஆண்டு தொடர் மழை காரணமாக இன்று நடைபெற்று கோலப்போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து குடும்ப நண்பர்களும் இந்த போட்டியில் உற்சாகமாக கலந்து கொண்டு கோலம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். நன்றி. மணிகண்டன் பேசுகிறேன். ஜான் ஹெவன் சிட்டிலேருந்து பேசுகிறோம். இங்கே 6 வருஷமாக பொங்கல் விழா நடந்துக்கிட்டு இருக்கு. மொதல் வருஷம் நாங்கள் கலந்துக்கிறோம். இந்த வருஷம் கோலப்போட்டியில் நாங்கள் கலந்துக்கிறோம். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறோம். ஹாப்பி பொங்கல். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தப்போ நாங்கள் விமரிசையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது முதல் நாள் இரவு வந்து நாங்கள் காலையில் நிறைய விளையாட்டு போட்டி கலை நிகழ்ச்சி நடத்தணும். இப்போ நாங்கள் கோலப்போட்டி நடத்துகிறோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட முத முத புதுசாக குடியிருக்கிறோம். நாங்கள் வெறும் விமரிசையாக கொண்டாடுறனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கொண்டாடணும் எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். என் சார்பாகம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி சார்பாகம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ஹெவன் சிட்டி சார்பாக எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே ஹெவன் சிட்டியில் 6வது ஆண்டு பொங்கல் விழா நடைபெற்றுருக்கு. இப்போ கோலப்போட்டி நடந்துட்டுருக்கு. எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மயிலு டிவிக்கு நன்றி. என் பேர் பவித்ரா. நான் இங்கே இந்த வீட்டில் இருக்கேன். ஒவ்வொரு ஹெவன் சிட்டியில் இருக்க எல்லா பொங்கலும் கிராண்டாக நடக்கும். இங்கே நான் இங்கே வந்து 3 இயர்ஸ் தான் ஆகுது. நான் 3 இயர்ஸ்லேயும் நல்லா விளாண்டுருக்கேன். நிறைய விளையாட்டு போட்டிகள் இருக்கும். கேம்ஸ் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் எல்லோரும் பண்ணுவாங்க. எல்லா பண்ணும் நிறைய பிரேஸ் வாங்குவாங்க. எல்லோரும் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹெவன் சிட்டி நல்லா சார்பில் இங்கே எல்லாருக்கும் நல்ல இணைய பொங்கல் வாழ்க்கும். ஒவ்வொரு வாழ்க்கும் நல்லா எல்லா வளமும் பெற்று இவனுடைய அருள் கிடைக்க நான் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தற்போது எங்களது ஜான் ஹெவன் சிட்டியில் 6வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா கொஞ்சம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது பெண்களுக்காக கோலப்போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறுவர் சிறுமியருக்கான விளையாட்டு போட்டிகள் மற்றும் பெரியவர்களுக்கான மட்டைப்பந்து, இறகு பந்து அனைத்து போட்டிகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எல்லா தரப்பட்ட மக்களும் மகிழ்ச்சியாக மிக ஒற்றுமையாக இந்த விழாவை ஆண்டாண்டு காலம் நடத்தி கொடுக்குமாறு எல்லோரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்த்துக்கள். ஹெவன் சிட்டி பகுதியில் சிறப்பாக 6வது வருடமாக பொங்கல் விழா நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை இறகு பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இன்று இரவு கோலப்போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழா குழுவினர் மிக சிறப்பாக இந்த பொங்கல் விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் பத்மநாபன் அவர்கள், செயலாளர் உலகநாதன் அவர்கள், பொருளாளர் ராமசாமி அவர்கள் மற்றும் விழா குழுவினர் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது பகுதி ஹெவன் சிட்டி பகுதி விழா குளம் பூண்டுள்ளது. ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை சீரோடும் சிறப்போடும் ஒற்றுமையோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இப்பகுதியின் உறுப்பினர் என்கிற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லாத்துக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இந்த ஒற்றுமையோட நல்ல விதமாக வருஷம் வருஷம் நீங்கள் நல்ல விதமாக கொண்டாடி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். எங்களுடைய இதுவே அதுதான் அன்பான வேண்டுகோள்.
ஆறாவது வருடம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் 53 ஹெவன் சிட்டி மகாலிங்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் மோஹித் எங்கள் ஹெவன் சிட்டியில் ஆறாம் ஆண்டு பொங்கல் விழா இனிதாங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நாங்கள் எல்லோரும் கோலப் போட்டியில் பெண்கள்லாம் கலந்துக்கிட்டோம். சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு நிறைய போட்டிகள் வச்சு ஆறாம் ஆண்டும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த பொங்கல் எல்லாருக்கும் இனிய பொங்கலாக அமையணும்னு ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். ஜான் ஹெவன் சிட்டியில் ஆறாவது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கோலப் போட்டிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வீடுகளும் கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் விதை விழா எல்லா வருஷங்களும் நடைபெறுவதற்கு எல்லாம் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது எங்கள் ஹெவன் சிட்டி பகுதியில் பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக இந்த பொங்கல் விழா நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா சமத்துவ பொங்கல் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அது வந்து அந்த உண்மையாக அந்த நிகழ்வு வந்து இங்கே நடக்கும்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் எல்லா மக்களும் இதில் கலந்துக்கிட்டு இந்த தமிழர் திருநாளை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த விழா குழுவினர் சப்போர்ட்டில் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஒற்றுமையாக இருந்து இந்த விழாவை ஆறாவது வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். செல்லுக்குமார் சார் வாங்க. சரி சார், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பேசுங்க. திடீர்னு சரின்னு பேச சொல்லிட்டீங்க. அது இது ஆறாவது ஆண்டாக நாங்கள் வெற்றிகரமாக இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அனைவருடைய ஒத்துழைப்போடு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதை பார்த்து கொண்டிருக்க மயிர் டிவி நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ஹெவன் சிட்டிலேருந்து இங்கே வருஷம் வருஷம் கோலம் கொண்டாடிருக்கோம். இந்த வருஷம் ஆறாவது வருஷம். இது இப்போ கோலப் போட்டி நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கிறது. எல்லாத்துக்கும் எங்கள் சங்க சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மயூர் டிவி நேயர்களுக்காக சிறப்பு பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஆறாவது வருஷமாக சிறப்பாக பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஜாதி மதம் அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடுகள் இல்லாமல் தமிழன் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமையோடு ஆறாவது வருஷமாக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது இந்த வருஷம் மட்டுமில்லை, இன்னும் பல ஆண்டுகள் இது மாதிரி இருக்கும். இதே மாதிரி மயூர் டிவி நேயர்கள் அனைவரும் எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி பொங்கல் விழாக்களை தமிழர் கூட விழாக்களை சிறப்பாக கொண்டாடி இருக்கணுங்கிறதுக்காக எங்களோட பொங்கல் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.